என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிளாட்ஃபார்ம் வ்ளாக்ஸ். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? யஷோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. போன பிராங்க் பார்த்துருப்பீங்க, என்னென்ன பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ரிவெஞ்ச் அப்படிங்கிறத தாண்டி என் மனசுக்குள்ள ரொம்ப நாள் அந்த ஆசை இருந்துச்சு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு தெரியாமலே அவளுக்கு நாம் நீச வரைஞ்சி விட போகிறோம். அவளாக அதை பார்க்குற வரைக்கும் அதை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ணிகிட்டு இருக்கா தெரியலை, என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலை. ஒரு நிமிஷம் A little longer than a few minutes later. சிரிச்சுட்டு தூங்கினா என்ன குறைஞ்சி போயிருவியா? சூப்பர். இப்போ
few minutes later. Guys, வேலை கச்சிதமா முடிஞ்சது. என்ன ரியாக்ட் பண்ண போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நல்லா தூங்கிட்டு இருக்கான். நானும் எந்திப்பான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எந்திக்கல. எந்திக்கட்டும். எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சூர சம்ஹாரமே நடக்கும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் அம்மு. குட் மார்னிங். என்ன கோவம்? போ வேலையை போறப்போ. நீ போ, உனக்கு 1000 வேலை இருக்கும், எனக்கு இது ஒன்று தான் வேலை. நீ போ. மீசக்கார நண்பா, உனக்கு ரோசம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. போதும், போயிட்டு காபி சாப்பிடமோ, கோலம் முடப்போ. சரி. அங்கே எதுனா அங்கேருந்தே பேசுறோம். எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னென்னு தெரியல, உன்னை பார்த்தாலே ஒரே பயமாகவே இருக்கு. அதுவும் அந்த லுக், அந்த லுக்கில் ஃப்ரீஸ் பண்ணமோ, அந்த லுக்கில் ஃப்ரீஸ் பண்ணு. அழகே சேர்ந்து அழகாக வந்த மாதிரியே இருக்குது, வேறு லெவல். அதே தான் ராசாத்தி. அங்கேருந்தே வட்டர் மூலம் சுற்றி போடணும். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காமோ, நீ அழகா இருக்காமோ, அதான் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனா தூரமாவே நில்லு சரியா, எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. தூரமா பார்க்கும்போது அழகா இருக்கு, பக்கத்துல வந்தா பயமா இருக்கு. என்னடி சொல்லடி, நீ ரொம்ப நாளாக தெரிஞ்சிருக்கும்ல, தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால சிரிக்கிறாங்க. சிரிக்கிறதா தப்பாடி? என்னடி ஆண்டி தந்தி சிரிச்சாங்க, விடுறி. கன்னடாவில் பேசினா தெரியலையா? மறுபடியும் கேட்டப்போ நான் வரேன். நான் பொண்ணுங்கிட்ட பேசுறது இல்லை, சாரி. ஆண்டி, ஆண்டினால அது ஒரு காலத்தில் பொண்ணு தானே. A little longer than a few minutes later. அடடா, நம்ம 23 புலிகேசி படம் பார்த்திருக்கியா? நல்லா இருக்குமா? சவன் காமெடியா இருக்குமா? நல்லா இருக்கு, சிறப்பு. அதான் அப்படியே ஃப்ரீஸ். வா, எனக்கு அந்த படம் பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் சொன்னேன். என்னடி, என்னடி எதை பார்த்த? மொட்டை சொன்ன, எதடி பார்த்த? எதடி பார்த்த? மூஞ்சில மூஞ்சே பெருசா தாண்டி இருக்கும். நானும் ஒண்ணும் பண்ணல அம்மு, நான் ஒண்ணுமே பண்ணலாமோ அம்மு, நான் ஒண்ணுமே பண்ணலாமோ. அப்படி உங்க அம்மாக்கு அனுப்பி விட்டுருவேன் அழகா இருக்கு அப்போ எனக்கு இவ்வளோ நேரம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆட்டியை பார்த்து அவங்களுக்கு வேப்பல் அடிக்கணும் போல இருக்கு. என்ன போகுதுன்னு தெரியல, அவங்களுக்கு போய் பார்த்தாலும் தெரியும். அழகா இருக்கடி, சவ கியூட்டா இருக்கடி. பாரு பாரு, என்னடி நான் சவுண்ட் கொடுத்தா நீ பயப்படுற? ஒரே ஒருத்தர் நீ கோமா பாரு, அது தலைவாணி கீழே வச்சுட்டு கோமா பாரு, கோமா பாரு அடி தலைவாணியில் வச்சுட்டு. இதுக்கு உங்க ஊர்ல கோமா? இது தலைவணி மலைச்சு மறைச்சிரு. ஆக மொத்தம் அந்த வீடியோ வந்து அப்படிலாம் பயமுறுத்தக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட.
எனக்கும் எனக்கும் மனசு இருக்கு, மனசுக்குள்ளயும் பயம் இருக்கு. நீ இந்த வெளியெல்லாம் போய் வா, நீ எந்திரிச்சோடனே எப்போ கண்ணாடி பாப்ப, கண்ணாடி பார்க்காம விட்டுட்டா வெளியே போய் கோலெல்லாம் போட்டு வேற லெவல் என்ஜாய்மெண்டா இருந்தது. காலையிலே ரொம்ப ஃபன்னா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த வீடியோ அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீசை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க பொண்டாட்டிக்கும் மீசையை போட்டு விட்டுருங்க, என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கேன். நீங்க போட்டு விட்டீங்கன்னா அவ்வளவுதான் மாட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தைரியமாக போடு, என்ன செஞ்சிட போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்ப்போம் தைரியமாக பண்ணுங்க பாஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆகிற போது மிஞ்சி மிஞ்சி போனால் சாப்பாட்டில் விஷம் வைப்பாங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அவங்க சாப்பாடு டெய்லி சாப்பிட்றோம், ஒரு நாள் சாப்பிட்டா அது விஷம் பாதிக்க போதா என்ன பாதிக்காது. ஓகே, இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு ஃபன்னான விஷயத்தோட மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீசி கம்மி ஒருத்தர் right.